நல்லா சுகினோ பவந்து எல்லாரும் சந்தோஷமா இருங்க சேஃபா இருங்க வெளியில வரும்போது எப்பவும் இந்த மாஸ்கோட வாங்க ஓகேங்களா இந்த குவாரண்டைன் அப்படின்னு நமக்கு திடீர்னு ஒரு வேர்டு எப்படி சுனாமி அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து அந்த சுனாமி அடித்த பிற்பாடு எல்லாருக்குமே சுனாமிங்கிற வேர்டனுடைய அந்த அர்த்தமும் முக்கியத்துவமும் பயமும் புரிஞ்சுது அதே மாதிரி இப்போது குவாரண்டைன் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தை கூட ஐ மீன் குவாரண்டைன் பீரியட் அப்படின்னு சொல்லுது ஸோ குவாரண்டைனுங்கிற பீரியடினுடைய அர்த்தத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் இந்த லாக்டவுன் பீரியடில் சரிங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இது நம்மளை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கு உதாரணமாக வெளிநாடுகள்லாம் நான் ட்ராவல் பண்ணும்போது சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க அது ஏன் அந்த ஆஃபீஸ் அப்படி கொடுக்குது அப்படின்னா ட்ராவல் பண்ணி கம்பெனிக்கு வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இரவு வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டு டென்ஷனாக இருக்குங்கிறதுனால அதே சமயத்தில் வேலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மாதத்தில் இத்தனை நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அந்த ரிலாக்ஸேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிலாக்ஸ்டாக வீட்டிலையே இருந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா இது கம்ப்யூட்டர் காலமாக ஆகிப்போச்சு பார்த்தீங்களா லேப்டாப்பை எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு காலமாக ஆகிப்போச்சு ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வீட்டிலேருந்து வேலை பார்ப்பாங்க இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒர்க்கே அப்படின்னு ஆயிடுச்சு நம்ம எதிர்பார்த்துருப்போமா ஜனவரி 2020 பிறந்தப்போ கூட நம்ம இந்த வருஷம் இப்படி இருக்கும்னு யாருமே கனவில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இதை பற்றி உலகமே பேசிகிட்டு இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜனவரி 1st 2020 பிறக்கும்போது இந்த வருஷத்தை நம்ம நிறைய பிளான் பண்ணியிருப்போம் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் என்ன செய்யணும் எல்லாமே பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த வருஷம் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஒரு மாதிரி இருந்தது மார்ச்சில் கொஞ்சம் ஜாஸ்தியாகி மார்ச் 20 ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் உருவாகி மார்ச் 24 லாக்டவுன் ஆரம்பித்தது நம்ம நாட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் 10 நாளில் முடிஞ்சிடும் 1 மாதத்தில் முடிஞ்சிடும்னு ஆரம்பித்து இப்போ தொடர்ந்து வந்துட்டுருக்கு இனிமேல் இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது திடீர்னு ஒரு ஜம்ப் வருது ஸோ இந்த மாதிரி இது என்னங்கிறோம் இது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க குழந்தைங்க ஜூன் மாதம் ஆச்சுன்னா கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலு அப்படிங்கிறதே கம்ப்யூட்டர் முன்னாடியோ இல்லை லேப்டாப் முன்னாடியோ ஆகிப்போச்சு இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதே மெதுவாக அப்படியே வந்து இப்போ இதுவே பழக்கமாகிடுச்சு இப்போ குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக நேராக வந்து யூனிஃபார்ம் போடணும் அதெல்லாம் இல்லை நேராக வந்தாங்களா குளிச்சாங்களா நேராக வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அங்கேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கேருந்து படிக்கிறாங்க இப்போ என்னாச்சு குழந்தைங்க குவாரண்டைன் பீரியடுக்கு பழகிடுவாங்க போல இருக்குது இனிமேல் ஸ்கூலுக்கு போகிறதுனா 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தை அழாதுங்க 8th 9th படிக்கிற குழந்தையே அழவும் என்னென்னா நான் ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி குவாரண்டைனுங்கிறது நமக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் பழகி போச்சு பெரியவங்களுக்கு கூட இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கணுமா இங்கேருந்துன்னு இப்போ கம்பெனிஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுது நீங்கள் வீட்டிலேருந்தே சேஃபாக நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான ஃப்யூச்சரில் அதுக்கான வழிமுறைகளை இப்போ கம்பெனியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மீட்டிங் ரூம்னு வைப்பாங்க ஆஃபீஸில் வந்து மீட்டிங் ரூம்னு இப்போல்லாம் என்ன தெரியுமா இப்போ ஃப்யூச்சரில் வரப்போகுது என்னென்னா ஒரு ஆஃபீஸ் வந்து மீட்டிங் ரூம் வைக்கும் மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ எல்லோரும் வந்து அங்கே கூடி என்ன பண்ணுறதுன்னு பேசிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ண போகிறாங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே வசதியாகிடுச்சு ஆனால் அதே சமயம் இந்த சேஞ்சை நம்ம எதிர்பார்த்தோமா இதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குங்க அதாவது பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு பேர் அப்படின்னா என்ன அதாவது ஒரு விதமாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம் ரொம்ப காலமாக அதை பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு அதுலேருந்து ஒரு ஷிஃப்ட்டு டக்குன்னு அதாவது அந்த விஷயத்தையே நம்ம இதுவரைக்கும் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வேறு ஒன்று அப்படியே அதையே நம்ம வேறு விதமாக பண்ணுறோம் பார்த்திங்களா இதுக்கு தான் பாரடைம் ஷிஃப்ட்டுன்னு பேர் எந்த குழந்தையுமே நினச்சே பார்த்துருக்காது நம்ம ஸ்கூல் படிக்காமல் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டீச்சர் அங்கேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு எந்த குழந்தையும் நினச்சிருக்காது இன்ஃபேக்ட் எப்போயாவது நம்ம நினச்சிருக்கோமா 10th ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க எல்லாருமே பாஸ் இது மாதிரி நடந்ததே கிடையாது இல்லையா இது தாங்க சேஞ்ச் அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு நாளைக்கு நமக்கு வரும்பொழுது அந்த சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் நம்மளை அக்காமடேட் பண்ணிக்கணும் பட் அட் த சேம் டைம் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம அதாவது ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்களா மாற்றங்கள் தான் மாறாதது அப்படின்னுட்டு எல்லா நேரத்துலேயும் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எது மாறும் எது மாறாதது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதே இப்போ மாறிடுச்சு இது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் எல்லாமே மாறிடுச்சு ஸோ அதனால் மாற்றங்கள்
மாறாதது அப்படிங்கிறத விட மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும், அதே மாதிரி அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னுமே நம்ம லைஃப்பில் இன்னும் பெரிய அளவில் வரணும் அப்படின்னா அந்த மாற்றங்களை புரிஞ்சுக்கணும். அந்த மாற்றங்களை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகும் நினைப்போம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுவும் கடந்து போகும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இது சீக்கிரமாக சரியாகணும்னு நினைப்போம். இது சரியாகிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது, மக்களான நம்ம கையில் தான் இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரியான மாஸ்கோட போங்க, சேஃபாக இருங்க, கையெல்லாம் நல்லா அலம்பிக்கோங்க, சோப் போட்டு அலம்புங்க. எப்போ வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தாலும் தயவு செஞ்சு குளிச்சுடுங்க, அது இன்னுமே பெஸ்ட்டு, குளிச்சுடுங்க. அப்படி குளிக்க முடியாத சுச்சுவேஷனாக கை கால் எல்லாத்தையும் சோப் போட்டு அலம்பிட்டு நல்ல ஒரு டவலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளார போங்க. சானிடைசர் யூஸ் பண்ணுறதையும் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஆல்கஹாலிக் மாதிரி இது அந்த சானிடைசரில் இருந்ததுன்னா தயவு செய்து ஸ்டவ் கிட்டேயோ வேறு எங்கேயோ போகாதீங்க. கைகளை சோப் போட்டு வாஷ் பண்ணிடுறது எப்போவுமே பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் சேஃபாக இருங்க, குழந்தைங்களோட அன்பாக இருங்க, குழந்தைங்களும் பெரியவங்களோட எல்லா வேலையும் பகிர்ந்துக்கங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக சேஃபாக நிம்மதியாக இருங்க. இது சீக்கிரமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். இந்த பிரபஞ்ச சக்தியை பிரார்த்திச்சுக்குவோம். இயற்கை நமக்கு எப்போவுமே துணை இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த குவாரண்டைன் சீக்கிரமாக முடியணும், பழையபடி வாழ்க்கை திரும்பணும், பழையபடி சந்தோஷமாக இருக்கணும். ஹாய் அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்து ஹைஃபை கொடுத்துக்கிறது கூட இப்போ பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ இது சீக்கிரமாக மாறணும். இன்ஃபேக்ட் 2021 பிறக்கும் பொழுது இந்த நிலைமை மாறி எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கான பிரார்த்தனையில் நிச்சயமாக நம்ம ஈடுபடுவோம். இறைவன் நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து சொல்லும்பொழுது இறைவன் கேட்பார். ஸோ மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். Thank you.